எது இந்த வருஷம் இப்படி ஒரு திமிரு பிடிச்ச கம்பேக் நடந்திருக்கா அப்படின்னாச்சு. வாங்க பாக்கலாம். அது நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகனை டங்குன்னு தட்டி விட்டுருங்க. ஒன்ஸ் அப்பான் எ டைம் 2006 தருண் கோபி டைரக்ஷன்ல ஒரு பக்காவான மாஸ் மசல் ஆக்ஷன் படமா வந்தது தான் திமிரு. இந்த வருஷம் இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே வேற லெவல்ல முரட்டு கம்பேக் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த படத்தோட ஹீரோவான புரட்சி தளபதி. ரொம்ப வருஷமாவே ஒரு சாதாரண ஹிட் படம் கொடுக்க முடியாதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தவர். இந்த வருஷம் ஆதிக்க ரவிச்சன் டைரக்ஷன்ல நம்ம விஜய் சூர்யா சில்வர் ஆக விஷால் ஹீரோ நடிச்ச மார்க் ஆண்டனின்ற மூவி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அமைஞ்சிருக்கு. இந்த லிஸ்ட்ல எக்ஸ்ட்ரா பார்க்க போறது திமிருல ஈஸ்வரிக்கு சைட் கிக்கா வந்த நம்ம மலையாள ஆக்டர் விநாயகர். இவரும் ரொம்ப வருஷமா ஆளே காணும். திடீர்னு பார்த்தா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் படத்திலேயே மெயின் வில்லனா வர்மன்ற கேரக்டரை வேற லெவல்ல வெரைட்டியா பண்ணி ஃபேன்ஸ் மத்தியில மறுபடியும் ட்ரெண்ட் ஆகி ஃபேவரட் வில்லன் ஆயிட்டாரு. அதே போல திமிரு படத்துல இன்னொரு பேக் போனா இருக்கிறது மூவியோட அன்பார்கெட்டபிள் வில்லி ஈஸ்வரின்ற கேரக்டர் பிளே பண்ண ஸ்ரேயா ரெட்டி. அந்த அளவுக்கு நீங்க 90s கிட்டா இருந்தா இவங்க ஆக்டிங் பார்த்து பயப்படுற அளவுக்கு வில்லியா வந்து மிரட்டி இருப்பாங்க. இவங்களும் திஸ் இயர் பிரபாஸின் பேன் இண்டியா படமான சலார்ல ரொம்ப முக்கியமான ராதாராம மனார்ன்ற கேரக்டர்ல ஸ்ரேயா ரெட்டி ராஜமாதா மாதிரி சும்மா கெத்தான கம்பேக் கொடுத்திருக்காங்க. அதே போல திமிரு மூவில காமெடியில கலக்கிய நம்ம வைகை புயல் வடிவேலும் இந்த வருஷம் டோட்டல் கான்ட்ராஸ்டா எந்த வித காமெடியும் பண்ணாம முழுக்க முழுக்க சீரியஸான கேரக்டர் எடுத்து பண்ண படம் தான் மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல வந்த உதயநிதி ஸ்டாலின் ஃபகத் ஃபாசிலின் மாமன். சொல்ல போனா இந்த படத்தோட டைட்டில் ரோலே இவர் தான். என்னால வயிறு குழுங்க வைக்கிற காமெடி சீன்ஸ் கொடுக்க முடியும், ஆனா அதை தாண்டி ஒரு கனமான கேரக்டர் ஆர்டிஸ்ட் ரோலையும் கச்சிதமா பண்ண முடியும் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி இந்த வருஷம் ஒரு முரட்டு கம்பேக் கொடுத்திருக்காரு நம்ம வைகை புயல் வடிவேல். இந்த லிஸ்ட் நெக்ஸ்டா பார்க்க போறது திமிரு படத்துல மியூசிக் டைரக்டர் நம்ம ட்ரக் டீலர் யோன் சங்கர் ராஜா. தட் டைம் யோன் மியூசிக்ல வந்த திமிரு படத்துல இருக்கிற எல்லா சாங்ஸுமே செம்மையா இருக்கும். சொல்ல போனா ஒரு ஆல்பம் ஹிட்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டா மானா மதுரை சாங் இன்ஸ்டாகிராம்ல செம்ம ட்ரெண்டிங்ல போயிருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவம்னே சொல்லலாம். என்னதான் நம்ம யோன் சங்கர் ராஜா பல ஆல்பம் ஹிட்ஸ் கொடுத்திருந்தாலும் இப்ப ரீசெண்டா அவர் மியூசிக் போடுற எல்லா படத்திலுமே இதுதான் அவரோட கம்பேக், இதுதான் அவரோட கம்பேக்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் என்னதான் ஒரு சூப்பரான மியூசிக் டைரக்டர் இருந்தாலும் இன்னும் அவர் மேல அந்த லைம் லைட் படல. ஆனா இந்த வருஷம் நம்ம வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தளபதி விஜய் நடிச்சிட்டு இருக்கிற தளபதி 68 படத்துக்கு புதிய கீதைக்கு அப்புறமா ஆஃப்டர் லாங் கேப் நம்ம யோன் சங்கர் ராஜா மியூசிக் பண்றாரு. இந்த ஒரு படத்தை வச்சு மங்காத்தா மாதிரி ஒரு முரட்டு கம்பேக் கொடுப்பாரான் சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம தளபதி விஜயின் தளபதி 68 படத்துக்கு கோட் அப்படின்னு ஒரு டெரரான டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கோட்னா ஆடு கிடையாது, அது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்லைன் கொடுக்க போறாங்களா. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா இப்போதைக்கு இது ஒரு சோசியல் மீடியால ரூமரா சுத்திட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்த இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனியா இருக்கிற ஏஜிஎஸ் 2024 நியூ இயர் ஸ்பெஷலா இந்த படத்தோட டைட்டில் டீசர் அல்லது ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியல் அப்டேட் கொடுத்துட்டாங்க. நீங்க சொல்லும் மக்களே திமிரு படத்தில் நடிச்சவங்க இந்த வருஷம் கொடுத்த தெறிக்கு விடுற கம்பேக் பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம தளபதி 68 கோட்ன்ற நேம் நல்லா இருக்கு இல்ல? அதை விட தளபதி விஜய்க்கு மாசம் டைட்டில் நான் ஒன்னு சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை மறக்க கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு வரும்படி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பை பை டேக் கேர்.